وعليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بهلوم الله ورونك يوريتون داعتم آخا أرمين آيهم أت محمد رسول الله صلى الله عليه وسلم أورغل ميدوم நாயகத்தின் அடிச்சோடுகளை இன்னளவு கூட அடிபடலாமல் அப்படியே பின்பற்றினந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். தொடர்படியாக வளரும் சமூகம், இறைய சமூகம் தடமாற யார் காரணம் என்று கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுப்புகளாக நாம் பார்த்தோம். கடைசியாக இந்த தொகுப்பு, இது இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தேவை. காரணம், இஸ்லாம் மட்டும்தான் ஒரு முஃமீன் இன்னொரு முஃமீனுக்கு சகோதரன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தருகிறது. ஆனால் இன்று முஃமீன் என்ற பெயரை மட்டுமே சுமந்து கொண்டு, முஸ்லீம்கள் என்ற பெயரை மட்டுமே சுமந்து கொண்டு இன்று பல பிரிவுகளாக சிதறிக்கிடப்பதால் இன்று இஸ்லாமிய இளைஞர்கள் தடுமாறுவதற்கு, தடம் மாறி போவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் மரியாதை கொடுப்பது என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலே அந்த மரியாதை என்பது பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, இது இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழலாகிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, பெரியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு முன்னால் அமரமாட்டார்கள், எழுந்து நிற்பார்கள். அவர்களுக்கு முன்னால் எந்த தவறான பேச்சும் பேச மாட்டார்கள். ஒரு புகைப்பிடிப்பதாக இருந்தாலும் ஊருக்கு எல்லையிலே போய் யாருக்கும் தெரியாமல் புகைப்பிடிப்பார்கள். இது எல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று பல அமைப்புகள், பல இயக்கங்கள் எல்லாம் வந்ததற்கு பின்னால் குரானையும் ஹதீஸையும் சொல்லித்தருகிறோம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்று இஸ்லாமிய இளைஞர்களை கூறு போட்டு விட்டார்கள், அவர்களை கெடுத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையாலுமே, ஏனென்றால் பெரியவர்கள் வந்தால் எழுந்து நிற்க அவசியமில்லை, அவர்களும் நீயும் சரிசமம்தான், எழுந்து நிற்பது ஷிர்க்கு என்ற ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லி இளைய சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே ஒரு நச்சை உண்டாக்கிவிட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு எல்லா தவறையும் பகிரங்கமாக செய்வதற்கு ஒரு காரணமாக ஆகிவிட்டது. இந்த நிலை எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்கள் இன்று பெரியவர்களுக்கு மரியாதை என்பதை அறவே தராத ஒரு சூழலாக மாறிவிட்டது. வரலாறு நெடுக பார்க்கலாம், மூத்த சஹாபாக்களுக்கு மற்ற சஹாபாக்கள் மரியாதை கொடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்த நிகழ்வுகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் ஓரங்கட்டிவிட்டு எந்திரத்து நிற்பது யாருக்கும் எந்திரத்து நிற்கக்கூடாது என்ற ஹதீஸை எடுத்து வைத்து பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் இன்றைய இயக்கவாதிகள் என்பதுதான் உண்மையான விஷயம். அப்போ இளைய சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே இல்லாமல் ஆக்கிவிட்டதனுடைய விளைவு இன்று அதிகமாக தவறுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, ஒற்றுமை என்பது இந்த சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஒற்றுமை இல்லாமல் போனதின் காரணமாக இன்று பல கூறுகளாக பிரிந்து இருப்பதின் காரணமாக இன்று நம்முடைய வாலிபர்கள் தவறான வழிக்கு செல்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், 4 நபர்களும் 4 நாட்களில் பெருநாள் கொண்டாடுகிறார்கள், 4 நபர்களும் 4 விதமாக தொழுகிறார்கள், 4 நபர்களும் 4 விதமான விஷயங்களை சொல்கிறார்கள். எது சரி எது தவறு என்ற மனோநிலை இன்றைய இளைஞர்களிடத்தில் இல்லாமல், ஏதோ ஒன்று சொல்வது சரி, யாரோ ஒன்று சொல்வது சரி, கவர்ச்சியான வார்த்தைகள் இருந்தால் அதுதான் சரி என்ற அதற்கு பின்னால் ஓடக்கூடிய ஒரு நிலையாகிவிட்டது. இந்த சமூகம் உடைந்ததனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? சமூகம் இரண்டாக பிளந்ததனுடைய விளைவு இன்று இஸ்லாமிய இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக தவறான வழிக்கு சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். சமூகம் உடையாத வரைக்கும், சமூகம் ஒற்றுமையாக இருந்த வரைக்கும், இந்த சமூகத்தை போல் ஒரு சமூகம் இல்லை என்று மாற்று மதத்தினரே சொல்லுகின்ற அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் என்று பல பிரிவுகளாக பிரிந்தோமோ அன்று ஒவ்வொரு அராஜகமும் அநியாயங்களும் நம்முடைய சமூகத்திற்குள் நுழைந்தது, இஸ்லாத்தின் பிளவுகள் வந்ததற்கு பின்னால் தவறுகள் அதிகமாக நடப்பதற்கு
காரணமாக ஆகிவிட்டது. எனவே அன்பானவர்களே, ஒற்றுமை என்பது கூட மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலத்தை நாம் விட்டுவிட்டோம். ஒற்றுமையாக இல்லாததனுடைய விளைவு, நாம் தனித்தனியாக நின்றதனுடைய விளைவு, ஒரு பையன் தவறு செய்தால் அவன் வேறு ஒரு அமைப்பை சார்ந்தவனாக இருந்தால் அந்த பையனை போய் தவறு செய்யாதே என்று இன்னொரு அமைப்புக்காரன் சொன்னால் என் அமைப்புக்காரன் நீ எப்படி சொல்லலாம் என்ற ஒரு பிரிவை, ஒரு தவறுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவலமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் ஒருபோதும் தவறுக்கு துணை போக சொல்வதும் கிடையாது, அதே போல் பிரிந்து இருக்காது, பிரிந்து இருங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லியது கிடையாது. ஒற்றுமையுடன் இருக்கத்தான் இஸ்லாம் சொல்லித்தருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுதும் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்லித்தருகின்றான். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் மார்க்கமெனும் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தருகிறார். பிரிந்து விட்டால் அது நமக்கு தான் நாசம். பிரிந்ததனுடைய நிலை இன்று இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாக சீரழிவில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் முழுமையாக பற்றி பிடித்து நடக்கக்கூடிய நல்லதொரு நசீபினை தந்தல் புரிவானாக. வாஹதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.